ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இந்த காலவேளையில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளையில் கூட ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் யார்? இந்த கேள்வியை கேட்டவுடன் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான சிந்தைகள் எல்லாம் இருக்கும். என்ன, நான் இந்த இடத்தில் வேலை செய்கிற நபராக இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் இந்த ஒரு நபராக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளோட சிந்தையில் வித்தியாசமான கேள்வி பதில்கள் என்ன பண்ணும் எழும்பியிருக்கும். கொஞ்சம் நான் இப்படி கேட்குறேன், சபையை பொறுத்த வரைக்கும் நாம் யார்? எஸ் அப்படி கேட்டவுடன் நம்ம யாருக்கும் தெரிந்திருக்கும், சபையை பொறுத்தவரை நாம் யாரும் யாராக இருக்கிறோம்? விசுவாசிகளாக இருக்கிறோம். எஸ் சபையை பொறுத்தவரைக்கும் இவன் யாராக இருக்கிறோம்? விசுவாசிகளாக இருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசம் என்பது எவ்வளோ அவசியமாக இருக்கிறதோ, விசுவாசம் உள்ள வாழ்க்கை உயிரிட இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள உறவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கால வேளையில் அதை பற்றி தான் நம்ம ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது, நீங்கள் யார் என்பதை கேட்டவுடன் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று நம் பதிலளித்திருக்கிறோம். அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையை நிதானித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் ஜபத்தை பற்றி அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல ஜபத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இந்த கால வேளையில் அதிலிருந்து ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதுக்காட்டும் முதலாவது ஜபம் என்றால் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம என்ன எல்லோரும் என்ன பண்ணுவோம், வித்தியாச வித்தியாசம் பதில் சொல்லி சொல்லுவோம். என்ன, ஆண்டவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை வைப்பது ஜபம், தேவனுடைய சமூகத்தில் இருப்பது ஜபம், தேவனை பாடுவது ஜபம், தேவனை துதிப்பது ஜபம், என்னுடைய விண்ணப்பங்களை சொல்லுவது, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவது, எல்லாமே ஜபமாக இருக்கிறது. எஸ் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், எல்லாமே ஜபந்தான். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமான ஜபத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. அதன் உண்மை நோயிங் அபவுட் காட், தேவனை பற்றி அறிந்து கொள்வது தான் உண்மையான ஜபமாக இருக்கிறது. நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்களேன், ஏன்னா எத்தனை நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஜபிக்கிறோம், இந்த தேவைகளை சொல்லி ஜபிக்கிறோம், பெரிய தேவைகளை சொல்லி ஜபிக்கிறோம். அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம். எஸ் நான் எந்த தேவைகளை சொல்லி ஜபித்தாலும் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக என்னுடைய கர்த்தர் இருக்கிறார், அதன் உண்மை. ஸோ எப்பொழுதுமே தேவனை பற்றி அறிந்து கொள்வதுதான் ஜபமாக இருக்கிறது. இந்த கால வேளையில் வேதத்திலிருந்து அப்படி ஒரு நபர் தேவனை பற்றி அறிந்து ஜபம் செய்திருக்கிறார். அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி தேவனை அறிந்திருக்கிறார், அதன் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அந்த ஜபத்திற்கான பதில் எப்படி இருக்கிறது, அதுதான் இந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஸோ எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 8:2-4. நான் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட உங்கள் விதத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஆமென். இந்த இடத்துல குஷ்டரோகியினுடைய ஒரு ஜபத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன அழகா அந்த 2 வாசிக்கிறோம், குஷ்டரோகி ஜபம் செய்கிறான். வெறும் அந்த 2 தான் கொடுத்துருக்கு. அந்த 2 அந்த 2 தான் எனப்பட்டிருக்கு, குஷ்டரோகியோட ஜபம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அழகா குஷ்டரோகி ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவனுடைய ஜபத்தை பார்த்தீங்களா, நம்ம நம்ம இன்றைய காலங்கட்டத்தில் எத்தனையோ தேவைகளை சொல்லி என்ன பண்ணுறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் குஷ்டரோகி ஜெபிச்சது வெறும் அந்த 4 தான். ஆனால் அந்த 4 வல்லமையை பாருங்களேன், அவன் எப்படி தேவனை அறிந்து ஜெபித்திருக்கிறான்னு பாருங்களேன். ஸோ முதலாக நம்ம வாசிக்கிறோம், நமக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். முதலாவது தேவனை அவர் யார் என்பதை அறிந்து கொண்டானா, இயேசு கிறிஸ்துவால் தன்னை சுத்தப்படுத்த முடியும் என்பதை குஷ்டரோகி என்ன பண்ணால் நன்கு அறிந்திருந்தான். ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் குஷ்டரோகி ஒருத்தர் குஷ்டரோகம் வந்துட்டால் என்ன பண்ணுவாங்களா, அவனை பாளையத்திற்கு பொறுமையை தள்ளி விடுவார்களாம். அவனை எது அவன் எது தொட்டாலும் என்ன பண்ண, அவனோட பேசினாலும் தீட்டு, அவன் எது தொட்டாலும் தீட்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, பாளையத்திற்கு பொறுமை தள்ளி வைத்து விடுவாங்க. அதனால் அன்றைய காலகட்டங்களில் ஒருவேளை குஷ்டரோகி வந்துச்சுன்னா அவனோட வீட்டில் கூட வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஊர்லேயும் வச்சிருக்க மாட்டாங்க. ஊர் வீட்டு என்ன பண்ணுவாங்க, பொறுமை என்ன பண்ணுவாங்க, தள்ளி வைத்து விடுவாங்களாம். இதுதான் அன்றைக்கான குஷ்டரோகி நிலைமை. ஆனால் அப்படி இருந்துமே இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான், இயேசு கிறிஸ்து நோக்கி ஜெபம் செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில்
நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு அழகான வீடு இருக்குது, நமக்கு எத்தனை என்ன பண்ண எத்தனையோ எத்தனை வசதிகள் இருக்குது, எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் இருந்து நாம் எப்படி தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம், இந்த குஷ்டரோகி எப்படி தேவனை அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவால் தன்னை சுத்தப்படுத்த முடியும் என்பதை அந்த குஷ்டரோகி நன்கு அறிந்து வைத்திருந்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த இடத்துல எத்தனை நபர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த குஷ்டரோகி யாரிடமும் போய் நீங்கள் தான் என்னை சுத்தப்படுத்துங்க, நீங்கள் தான், இந்த வார்த்தையை யாரிடமே சொல்லலை, இந்த வார்த்தையை ஒருவேளை மனுஷங்கிட்ட சொல்லியிருக்க முடியுமா, நீங்கள் உனக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மாலாகும், குஷ்டரோகி அப்படி எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து உண்மையான கடவுள் அவரே என்பதை அறிந்து என்ன பண்ணுறான், அவரால் என்னை சுத்தப்படுத்த முடியும் என்பதை அறிந்து என்ன பண்ணால், இயேசு கிறிஸ்துவிடம் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். அப்படி விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்திற்கு பதில் அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அடுத்தது இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போமே, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து வைத்திருந்தான். எப்படி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது என்பதை அந்த குஷ்டரோகி அறிந்து வைத்திருந்தான். அதனால தான் குஷ்டரோகி சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். ஏன்னா அந்த அன்றைய காலகட்டங்களில் யார்ட்டுமே என்ன பண்ண முடியாது, அந்த டாக்டர்கிட்ட அந்த ஸ்டெத்தஸ்கோப் இப்போ இருக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுவுமே கிடையாது. ஆனால் பாருங்களேன், குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து கையில் அப்படி எதுவுமே காணல, ஆனால் என்ன பண்ணுறான், அவர் வார்த்தையால் சொன்னால் போது நிச்சயமாகவே நான் சொஸ்தமாவேன் என்பதை அந்த குஷ்டரோகி நன்கு அறிந்து வைத்திருந்தான். இந்த கால வேலையில் ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். நீங்கள் எத்தனை நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, வேதத்திலிருந்து வாசிக்கிற நம்ம ஒரு வார்த்தை நம்மை எவ்வளவாக பலப்படுத்தியிருக்கிறது, எவ்வளவாக நம்மை நேர்த்தியாக நடத்தியிருக்கிறது. இந்த காலவில் அதை சிந்தித்து பார்ப்போம். குஷ்டரோகி ஜெபிக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியத்தை அந்த குஷ்டரோகி செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இரண்டு காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவால் தன்னை சுத்தப்படுத்த முடியும், யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவரால் என்னை சுத்தப்படுத்த முடியும், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னை சுத்தப்படுத்த போதுமானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தான். இரண்டாவதாக பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து வைத்திருந்தான். இந்த காலவேளையில் நீங்கள் யாருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறீர்கள், யாருடைய வார்த்தை உங்களை பலமுறனாக ஆக்கிறது, குஷ்டரோகி அறிந்து வைத்திருந்தான், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜபம் செய்ய போகிறோம். மூன்றாவது ஒரு காரியம் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ரெண்டாவது வசனத்தை இன்னும் ஒரு கூட வாசிக்கிறேன், குஷ்டரோகி அவரை நோக்கி உமக்கு சுத்தமான என்ன சுத்தமாக்க உம்மால் ஆகும். அந்த இடத்துல பார்க்குறோம், அவரால் சுத்தமாக்க என்னால் ஆகும் என்று சொன்ன குஷ்டரோகி எப்படி யானோரை அறிந்து வைத்திருந்தான்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மருத்துவர் என்பதை அறிந்து வைத்திருந்தான். உண்மைதானே, எஸ், அவரே எல்லா நோய்களையும் சகல நோய்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நானே உன் பரிகாரியாக கர்த்தர், அவரே நம்மை சுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இது குஷ்டரோகி என்ன பண்ணால் அறிந்து வைத்திருந்தான். எஸ், இந்த கால வேளையில் நீங்கள் ஆண்டவரை யாராக அறிந்து வைத்திருக்கிறீர்கள், ஒருவேளை எத்தனை நோய்கள் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறார். உண்மைதானே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த கால வாழ்க்கையில் எத்தனை நோய்கள் உங்களை அண்டியிருக்கலாம், எத்தனை வியாதிகள் உங்களை நீங்கள் இருந்திருக்கலாம், படுக்கையின் மரணத்தின் படுக்கையில் இருந்திருக்கலாம், ஆனாலும் இயேசு கிறிஸ்து நல்ல மருத்துவராக இருந்து, உண்மையான மருத்துவராக இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உண்மையான மருத்துவர் என்பதற்காக நான் இந்த உலகத்தில் உள்ள ஒருவேளை இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அப்படி யாரும் தப்பாக சொல்லலை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா ஓச்சை காட்டிலும் அவரே உண்மையான மருத்துவராக இருக்கிறார். ஏன்னா நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சில இடத்துல சொல்லுவாங்க, ஒருவேளை முடியலனா என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அப்போ என்னவா, மெடிக்கலில் அதாவது மருத்துவத்தில் என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்கான், அந்த அதிசயத்தை செய்ய தேவனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை அந்த குஷ்டரோகி என்ன பண்ணால் நன்கு அறிந்து வைத்திருந்தான். இந்த கால வேளையில் நீங்கள் அவரை யாராக அறிந்து வைத்திருக்கிறீர்கள், ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். சாதாரணமாக ஒரு குஷ்டரோகியோட வாழ்க்கையிலிருந்தே குஷ்டரோகி இப்படி ஜெபிக்க முடியும் என்றால் நாம் எப்படியெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும், மூன்று காரியத்தை பார்த்துருக்குறோம். மூன்று காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவால் தன்னை சுத்தப்படுத்த முடியும் என்பதை அறிந்து வைத்திருந்தான். இரண்டாவதாக, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து வைத்திருந்தான். மூன்றாவதாக, அவரே மருத்துவர், இயேசு கிறிஸ்துவே மருத்துவர், ஏகோவா ரஃபா, அவர் சுகம் தருகிற தேவன் என்பதை அறிந்து வைத்திருந்தான். இந்த காலை வேலை கண்கள் மணி சுகம் பண்ணுவோம். இந்த வார்த்தையில கேட்டது போல குஷ்டரோகி ஜெபிக்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்கிறோம், அப்போ உமக்கு சித்தமானால் இந்த தேவையில எனக்கு சந்திங்க, உமக்கு சித்தமானால் என்னோடய வாழ்க்கையில் இதை அனுமதிங்கப்பா, நம்ம இந்த கால வேலையில் சிந்திச்சு பார்ப்போம், சோம் பண்ணுவோம். இந்த நாள் கர்த்தரை நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நாளில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படும்படியாக தேவன் நம்மை
ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார் கடந்த நாட்கள் முழுவதும். நிச்சயமாக கேட்ட வார்த்தையின்படி அந்த வசனத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்ன அந்த குஷ்டரின் ஜபத்தை போல நம்முடைய ஜபத்தில் இந்த வார்த்தை இருக்கட்டும். உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்யுங்க, உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில் இதை செய்யுங்க, உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில் இதை அனுமதிங்க. ஆண்டவரே, இந்த காலையில் சொல்லி சோமணுமா, அந்த வசனத்திற்கு நம்ம என்ன அர்ப்பணிப்போமா? ஜபம் என்றால் ஜீவனை பற்றி அறிந்து கொள்வது என்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து கொள்ள, அனுதினம் உங்களுடைய நேரத்தை செலவிட என் தேவன் கிருபை செய்வீராக. வசனம் வாசித்தோம் 1 தசலோனிக்கர் 5:17, இடைவிடாமல் சோமனுங்கள் என்று சொன்ன தேவன். அடுத்தாக வசனம் வாசிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எஸ், அதுதான் உண்மை. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோமன் உண்மையாக இடைவிடாமல் நீங்கள் சேவம் பண்ணுவீர்கள் என்றால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கண்களை மூடினவர்களை அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், இந்த வேலையில் ஒப்பு கொடுப்போம், இந்த நாளில் கூட தொடர்ந்து அனுதினமும் நான் உம்மிடம் ஆண்டவரே நேரத்தை செலவிடுவேன், தொடர்ந்து நான் சோம் பண்ணுவேன், நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஜெபிக்க ஜெபிக்க என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவனிடம் நம்முடைய தேவைகளை சொல்லி சோம் பண்ணும்போது, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு சோம் பண்ணும்போது, நிச்சயமாக நம்முடைய ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பிதாவை, இந்த காலவேலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலவேலில் கூடப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நபரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வெவ்வேறு நிலைமையிலேருந்து அவங்க வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அனைத்து வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய தேவன் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் நேர்த்தியாகி கூட உங்களோட கிருபையை தாங்க, பலவீனத்திலே உங்களோட பலனை கொடுத்து கிருபையாக விளங்க செய்கிற தேவன் நாள் முழுவதும் உங்களுக்கு கிருபை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.